எல்லோருக்கும் வணக்கம். சென்னையும் நானும் தொடரினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளி வந்துருச்சு. நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஊரடங்கு கரோனா காலத்தில் எல்லோருமே வீட்டில் அடைஞ்சு கிடைந்து கிட்டத்தட்ட வாழ்க்கையே ஒரு பழைய வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் பழக வேண்டிய சூழல் வந்துருச்சு. சென்னை அப்படிங்கிறது நான் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்து பழகி பகல் இரவாக தெரிந்த அந்த சென்னைங்கிறது மாதிரி, சென்னையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அல்லது நம்ம வழக்கமாக தினசரி பார்த்துட்டு இருந்த இடங்களுக்கு போகிறதே கூட ஒரு பெரிய அனுபவமாக மாறிடுச்சு. அன்றாடம் நடைப்பயிற்சிக்கு போகிற பூங்கா இல்லை, அன்றாடம் நண்பர்களை சந்தித்து பேசுகிற தேநீர் கடைகள் இல்லை, எப்பவும் சென்று வரக்கூடிய புத்தக கடைகள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வரோம். சென்னையும் நானும் தொடரை மறுபடியும் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த முறையும் என்னுடைய நினைவுகளின் வழியாக பழைய சென்னையை, சென்னையினுடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையில் நான் அடைந்த, நான் பெற்ற, நான் சந்தித்த மனிதர்களை பற்றிய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த 5 மாத காலகட்டத்தில் நிறைய புதிய ஒரு விஷயம் தமிழில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இணைய வழியாக, காணொளி வழியாக, குறிப்பாக இந்த ஜூம் ஆப் போல் பலவேறு வகையான காணொளி வழியாக இலக்கிய கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தீவிரமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வார இறுதி நாட்களில் ஒரு நாளில் 4-5 கூட்டங்கள் நடக்குது. சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து சமகால இலக்கியம் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் சர்வதேச இலக்கியங்களை வரைக்கும் பேசுகிறதுக்காக பலரும் முனைந்து இதை செய்கிறாங்க. சில கூட்டங்களில் 100 பேர், சில கூட்டங்களில் 300 பேர், நிறைய கலந்துக்கிறாங்க. உண்மையில் இலக்கிய கூட்டங்கள் நடந்த காலகட்டத்தில் கூட இவ்வளோ பேர் தீவிரமாக இந்த கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இந்த உரைகளை கேட்டு அதனால் பயன்பெற்றிருப்பாங்களான்னு தெரியல. வேறு எந்த மொழிகள்லேயும் கூட இப்படிலாம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு நான் நண்பர்கள்ட்ட விசாரித்தா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக வட இந்திய மொழிகளில் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர் எப்போது ஏதாவது பேசுகிறாரே தவிர, நீங்கள் சொல்கிறது போலெல்லாம் வந்து ஜூம் ஆப்பில் வந்து 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசி வாசகர்களோட கலந்துரையாடல் செஞ்செல்லாம் செய்கிறது இல்லை அப்படின்னு. என்னை போன்றவர்களுக்கு இந்த ஜூம் ஆப்பில் கலந்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, நான் நேரடியாக முகங்களை பார்க்க விரும்புகிறவன், நேரடியாக மனிதர்களோடு பேச விரும்புகிறவன், இன்னும் சொல்லப்போனால் எதிரே இருக்கக்கூடிய கூட்டத்தை கேட்குற மனிதன் தான் என்னோடய உத்வேகம். அவனோட தலை திரும்பணும், அவனுடைய முகம் மலரணும், இன்னும் சொல்லப்போனால் நானும் அவனும் பேச்சின் வழியாக ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுட்ருக்குறோம். பேச்சின் வழியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம், அரவணைத்து கொள்கிறோம், ஆற்றுப்படுத்தி கொள்கிறோம். ஒரு வகையில் நானும் அவர்களும் பேச்சு என்பதை தாண்டி ஒன்று சேர்கிற ஒரு புள்ளியாக இலக்கிய கூட்டங்கள் இருந்துச்சு. அப்படி பார்த்தா சென்னையில் இலக்கிய கூட்டங்கள் எவ்வளோ நடந்திருக்கு. வேறு எந்த மொழியிலையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு இலக்கியம் பற்றி கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்குது. இந்த 100 ஆண்டில் இவ்வளவு கூட்டங்கள் நடந்தாலும் கூட இலக்கியம் பற்றிய பேச்சும் இலக்கியத்தின் மீதான காதலும் தேடுதலும் குறையவே இல்லை. அதையும் சென்னையில் யோசிச்சு பாருங்கள். புதுமைப்பித்தன் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுத்தாளர்கள் வார இறுதியாச்சுன்னா எங்கேயாவது சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, புத்தக அறிமுகம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க, கவிதையை பற்றி பேசுகிறாங்க, இலக்கியத்தினுடைய மேன்மைகளை எடுத்து சொல்கிறாங்க, பொது விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நானே இந்த நகரத்தில் எப்படி வச்சுக்கிட்டால் கூட 100க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியிருக்கேன். சில கூட்டங்களை தொடர் சொற்பொழிவுகளாக நடத்தியிருக்கேன். சில கூட்டங்களுக்கு 1000 பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. 1-2 கூட்டங்களுக்கு 5 பேர் கூட வரல. இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ பெரியது. சென்னையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நிச்சயம் 1 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சென்னை. ஆனால் சென்னையில் இலக்கிய கூட்டங்கள் நடக்கிறது, அதுலேயும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இடங்கள்னால் 4 இடங்கள் தான். ஒன்று திருவல்லிக்கேணி, திருவல்லிக்கேணியை சுற்றி இருக்கக்கூடிய அரங்கத்தில், அதுலேயும் சின்ன சின்ன அரங்கத்தில் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் அல்லது ஏதாவது ஒரு சிலையினுடைய அடியில் இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு பெரிய வரலாறே இருக்குது. பாரதியார் காலத்திலேருந்து, புதுமைப்பித்தன்லேருந்து, காணாசூர்லேருந்து, ஜானகிராமன்லேருந்து, எம்இ வெங்கட்ராமன்லேருந்து பலரும் இந்த கூட்டங்களில் கலந்துருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இன்னொரு வகையான கூட்டம் இருக்காது எங்கன்னா, மயிலாப்பூரில் நடக்கிறது. லஸ்கானரை சுற்றி மயிலாப்பூரில் வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சீனிவாசா சாஸ்திரி ஹால், கோகலே ஹால் அல்லது ரொம்ப சின்ன இலக்கிய சிந்தனை கூட்டம் போல் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹால்னு மயிலாப்பூர், அதை சுற்றிய பகுதிகளில் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இலக்கிய கூட்டங்கள். இதை விட்டாச்சுன்னா பிரதானமாக மவுண்ட் ரோட், அண்ணா சாலை. அண்ணா சாலையில் தான் எப்போவும் இலக்கிய கூட்டங்கள் நடக்கு. அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா எல்எல்ஏ பில்டிங்னு சொல்லப்படக்கூடிய அந்த
பொது நூலகத்திற்கு உரிமையான அந்த இடத்துல எவ்வளோ கூட்டங்கள் நடந்திருக்கு, நானே எவ்வளோ கலந்துட்டுருக்கிறேன், பேசியிருக்கிறேன், விவாதங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மையங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படாமலே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஓரியன் லாங்மேனில் இருக்கக்கூடிய புக் பாயிண்ட் இடம், முன்னாடி ஃபிலிம் சேம்பரில் இருக்கக்கூடிய ஹால், மவுண்ட் ரோட்டில் அப்படியே இலக்கிய கூட்டம் நடத்துறதுக்கு நிறைய அரங்குகள் சின்னதும் பெரியதுமாக இருந்தது அங்கே நடந்திருக்கு. ரொம்ப சின்னதாக கிட்டத்தட்ட ஒரு 4வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 25 பேர் உட்கார்ற அரை அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பெரிய நல்ல வசதிகள் உள்ள ஃபிலிம் சேம்பர் அரங்கம் வரைக்கும் அவ்வளோ கூட்டங்களுமே நான் கலந்து பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த மூணு விட்டாச்சுன்னா டிநகரில் நடக்கக்கூடிய கூட்டங்கள், அது குறைவான கூட்டங்கள் தான். மேற்கு மாம்பழத்துலேயோ டிநகர்லேயோ நடக்கக்கூடிய கூட்டங்கள், அங்கேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா 3-4 ஹால்கள் தான். திருமண மண்டபங்கள் சில நேரங்களில் திருமணம் நடக்காத நாட்களில் அந்த திருமண மண்டபங்களை வாடகை கொடுப்பாங்க. ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை நடத்துவதுங்கிறது அது எந்த எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, கவிதையை எழுதின யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய முனைப்பு. அதுக்காக இப்போ இல்லை, முன்னாடியெல்லாம் என்னென்னா தபால் அட்டையை வாங்கணும், அதில் தபால் எழுதணும், அரங்கத்தை புக் பண்ணணும், அதுக்கு போலீஸ் அனுமதி வாங்கணும், இன்னும் கூட அதுக்கு காவல்துறையிடமிருந்து அனுமதி வாங்கணும், இதுக்கு சிறப்பு பேச்சாளரை கூப்பிடணும், அவருக்கு பரிசு கொடுக்கணும், இதெல்லாம் கூட ஒருவரால் முனைந்து கைப்பணத்தை செலவு பண்ணி செஞ்சிடலாம். ஆனால் ஆட்களை வர வைக்கிறதுங்கிறது எளிதான விஷயம் இல்லை. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கக்கூடிய இலக்கிய கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வருகிறவர்கள் மிக மிக குறைவு. 25 பேர் வந்துட்டாங்கனாலே அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம்னு ஆப்போம். ஒரு 90களினுடைய 92 93 நினைக்கிறேன், அப்படி ஒரு திருவல்லிக்கணியில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நான் சென்னைக்கு வந்த நாட்கள்லேருந்தே என்ன அப்படின்னா சனி ஞாயிறு அப்படின்னாலே இப்படி ஏதாவது ஒரு இலக்கிய கூட்டம் தான். அந்த இலக்கிய கூட்டத்துக்கு போவோம், அங்கே எழுத்தாளர்கள் பேசுகிறத பார்ப்போம். சில இலக்கிய கூட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய கைகலப்பு நடக்கிற அளவுக்கு வாக்குவாதம் உரத்து நடக்கும். மேடையில் இருக்கிறவர் பதில் சொல்லுவார், கீழேருந்து கேள்வி எழுப்புவாங்க. ஜெயகாந்தன் கலந்துக்கிட்ட கூட்டம்னா கேட்கவே வேண்டாம், ஒரு பெரும் திரளாக மக்கள் வந்திருந்து அவரோட உரையாடுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவர் வந்து அப்படி ஒரு சிங்கம் போல் வந்து அந்த மேடையில் நின்று அவர் பேசுவார். அப்படி இந்த இலக்கிய கூட்டங்களுக்குன்னு பலவேறு விதங்கள் இருந்துச்சு இல்லையா. அதனால் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போகணும், அந்த கூட்டத்தில் போய் ஒரு மாலையை கழிக்கணும், நண்பர்களை சந்திக்கிறது, ஒரு தேநீர் குடிக்கிறது, குடிச்சுட்டு அப்புறம் கூட்டம் முடிந்த பின்னாடியும் கூட இரவு எங்கேயாவது இடத்துல ஒன்று பேசுகிறது அப்படின்னு இந்த ஆசையை என்னையும் ஒரு கூட்டம் நடத்த வச்சிச்சு. நான் யாரை பற்றி பேசலாம் அப்படின்னோடனே எப்போவுமே எனக்கு சர்வதேச இலக்கியங்களில் ஈடுபாடு உண்டு, குறிப்பாக தமிழில் தமிழ் இலக்கியங்களை பேசுகிற அளவுக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்புகளை நாவல்களை நல்ல கவிதை நூல்களை அறிமுகப்படுத்தணுங்கிற வேட்கை எனக்கு எப்போவும் உண்டு. அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா திருவல்லிக்கணியில் ஒரு சின்ன இடத்தை பிடிச்சோம். அந்த இடம் கிடைச்சதே ஒரு பெரியது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடைக்காரர் எங்கள் நண்பர், அவர் சொன்னார் இங்கே மாடியில் ஒரு இடம் இருக்குது, இலவசமாக கொடுப்பாங்க, இது ஒரு ட்ரஸ்ட், அதுவும் கூட எப்படின்னா ஒரு தெலுங்கு பேசுகிறவர்களுக்கான ஒரு சங்கத்தினுடைய இடம் அது, அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீங்கள் கேளுங்கன்னாரு. நாங்கள் போய் கேட்டோம், அந்த அரங்கம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அரங்கம்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு 50 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹால். அந்த ஹாலில் டேபிள் சேர் கிடையாது, மைக் கிடையாது, எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு பேனர் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம தான் வச்சுக்கணும். ஸோ நாங்களாக என்ன செய்தோம், கையிலேயே எழுதி ஒரு அட்டையை கட்டி மேலே நாங்களே வந்து ஒரு துணியால் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கான ஒரு அறிவிப்பை எழுதி எல்லாம் செஞ்சிட்டோம். நாங்கள் என்ன நிறைய பேரில் ஒரு 3 நண்பர்கள் வந்து சேர்ந்து இதை செய்தோம். காஃப்காவை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லி அதுக்காக உட்காந்து தயார் பண்ணி அன்றைக்கு அந்த மாதிரி இன்றைக்கு கிடைப்பது போல் இவ்வளோ புத்தகங்கள் கிடைக்காது. புத்தகங்களை படித்து குறிப்புகள் எடுத்து ஏதோ ஒரு பெரிய கல்லூரியில் போய் பேசுகிறதுக்கு தயாராகுது போல் தயாராகி காலையில் 10:30 கூட்டம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒரு 7:30-8 நாங்கள் போயிட்டோம், ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க இல்லையா போயிட்டோம். வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டங்களில் கொஞ்சம் பெரிய கூட்டமாக இருந்தால் தேநீர் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க. சில நேரங்களில் இப்போ தான் வந்து வடை, பஜ்ஜி, காஃபி, இன்னும் சொல்லப்போனால் பெரிய சிற்றுண்டி வகையிலே கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இல்லை, ஒரு தேநீர் பிஸ்கட் கொடுப்பாங்க. அதுக்காக தேநீருக்கு எத்தனை பேருக்கு சொல்கிறதுங்கிறதுக்காக பக்கத்து கடையில் போய் ஆட்கள் எண்ணிக்கையை வச்சு சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். தண்ணி பாட்டில் கொடுக்குற பழக்கம்லாம் அப்போ இல்லை, அதனால் அது கூட ஏற்பாடு பண்ணலை. எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 8:30-9 போய் அந்த அரங்கத்தை நாங்களே சுத்தம் பண்ணி அரங்கத்தினுடைய ஜன்னல்களை எல்லாம் திறந்து விட்டு உட்காந்துருக்குறோம். 10:00 ஆகுது, ஒருவர் கூட வரவே இல்லை. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா இந்த நகரத்தில் ஒரு காலையில் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இலக்கியத்தின் மேலே விருப்பப்பட்ட ஒருத்தர் வந்து காஃப்காவை பற்றி பேசினா குறைஞ்சபட்சம் ஒரு எங்கள் எதிர்பார்ப்பு ஒரு 10 பேர், ரொம்ப போனால் 25 பேர் கேட்பார்கள்னு நினச்சோம். யாரும் வரவே இல்லை.
நீண்ட நேரம் ஹெச்டி கடையிலேருந்து ஒரு பையன் வந்தார். வந்து எங்கள்கிட்ட கேட்டார், சார் வந்து எத்தனை டீ சார் கொண்டு வரேன், இப்போதைக்கு மூணு டீ கொண்டு வாங்க, நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அப்படின்னு. அந்த பையன் சிரிச்சுட்டே சொல்கிறான், சார் மூணு பேர் தானா சார், நாமப்பா மூணு பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. நாங்கள் மூணு பேர் மட்டுமே உட்காந்துருக்கோம், பத்து பத்தரை பதினொன்று பதினொன்றரை, ஒரு ஒரு வரவே இல்லை. இப்போ வரலை அப்படின்னா நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தவா வேணாமான்னு தெரியல. பரவாயில்ல, வந்ததுக்கு நாம் பேசவும் தானே என்று நாங்கள் மூணு பேரும் சுற்றி இருக்கும்போது ரெண்டு நண்பர்கள் அவங்க எங்கே இருந்தோ எங்கே அவங்க கிட்டத்தட்ட தரமணிக்கிட்ட இருந்து பயணம் பண்ணி வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்க சிரமப்பட்டு எங்கெங்கேயோ தேடி அலைந்து கடைசியாக 12 மணிக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ரெண்டு பார்வையாளர்கள் ஏற்பாடு செய்த நாங்கள் மூணு பேர் நாங்கள் வட்டமாக உட்கார்ந்து ஒரு மணி வரைக்கும் காஃப்காவை பற்றி, புதுமைப்பித்தனை பற்றி, காஃப்காவுக்கும் அவர் தந்தைக்குமான உறவை பற்றி, இலக்கியத்தில் தந்தை எப்படியெல்லாம் வந்து பேசப்படக்கூடிய விஷயமாக இருந்திருக்காரு, ஏன் தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுங்கிறது எப்பவும் இவ்வளோ ஒரு விலகலோட வெறுப்போட மூர்க்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி, வாழ்வில் வெவ்வேறு எழுத்தாளர்களுக்கும் அவர் தந்தைக்குமான உறவை பற்றின்னு ஏதோ அன்றைக்கி பேசணும். 2 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்தது. நாங்கள் மூணு பேர் டீ குடித்தோம் இல்லையா, அந்த வந்த ரெண்டு பேருக்கும் 1 மணிக்கு 1.5 மணிக்கு இன்னும் ஒரு சுற்று டீ குடிக்கலாமே, நாங்களும் அவர்களும் சேர்ந்து 5 தேநீர் குடித்தோம். குடித்து முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு வந்திருந்த நண்பர்களும் நாங்களும் அந்த அரங்கத்தை பூட்டி சாவி கொண்டு போய் அந்த சங்கத்தில் கொடுக்கணும். கொடுக்க போகும்போது அவர்கள் ஒரு பதிவேடு வச்சுருக்காங்க, அந்த பதிவேட்டில் கையெழுத்து போட சொன்னாங்க. எத்தனை பேர் பார்வையாளர்கள் அப்படின்னு நண்பர் சொன்னார், சும்மா 20 போடுங்க அப்படின்னு, வேணாம் 5 பேர்னு போடுவோம் அப்படின்னு. 5 பேர்கள் தான் நண்பர்களே. ஆச்சரியமாக இருக்க என்ன அப்படின்னா, ஒரு மொழியில் ஏராளமான படைப்பாளிகள் இருக்காங்க, எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் தீவிரமான விஷயங்களை பேசும்போது அல்லது தீவிரமான விஷயங்களை முன்னெடுக்கும் போது அதற்கான ஆதரவு குறைவாக தான் இருக்குது. இது உடனே அவர்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை தகவல் தெரியாது. இன்றைக்கி இருப்பது போல் இணையம் போல் ஃபேஸ்புக் போல் இவ்வளவு காணொலி வசதிகள் கிடையாது. எல்லாம் தாண்டி தபால் அட்டைகளை தாண்டி அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாது. இப்போ இருக்கிற செல்ஃபோன் இல்லை, இப்போ இருக்கிற எஸ்எம்எஸ் இல்லை, ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி போட முடியாது. சொல்லப்போனால் கடந்த 10 வருடத்தில் எனக்கு நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் உட்பட அத்தனைக்குமே அழைப்புதல் எப்படி வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தான் வரும், அவர்கள் நேரில் வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அது தேவையும் இல்லை. ஏன்னா இலக்கியத்தை பொறுத்த மட்டில் சம்பிரதாயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. ஆனால் அந்த கூட்டம், ஒரு 5 பேர் கொண்ட கூட்டம் என் மனதில் அப்படி ஏதோ ஒரு ஆழமான ஒரு ஏக்கத்தை உருவாக்குச்சு. இதே சென்னையில் சர்வதேச இலக்கியங்களை பற்றி பேசி ஒரு 500 பேரை 1000 பேரை என்னால் திரட்ட முடியும், வருவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. பின்னாடி உலக இலக்கியங்கள் பற்றி 7 நாள் பேசினேன் தொடர்ச்சியாக. அந்த 7 நாட்களும் மக்கள் திரண்டு வந்திருந்து கேட்டார்கள், நிறைய இளைஞர்கள் பெண்கள் கேட்டாங்க. அது திரும்பி ஆடியோவாக விளையாச்சு, வீடியோவாக விளையாச்சு, அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி பார்த்தா இங்கே நடந்த இலக்கிய கூட்டங்களுக்கு வரலாறு இருக்குன்னா பெரிய வரலாறு இருக்குது. இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு செலவு செய்கிறவர்கள் அவர் கையிலேருந்து செலவு பண்ணுவாங்க. இப்போ விருட்சம் அழகிய சிங்கர்னால் எந்த கைமாறும் இல்லாமல் அவர் இலக்கிய கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கார். எவ்வளோ கூட்டம் நடத்தியிருப்பார், 100க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியிருக்கார். எனக்கே தெரியும், நான் கூட அவரோட கூட்டத்தில் கலந்துட்டுருக்கேன். எத்தனை பேருங்கிற எண்ணிக்கையை பற்றி கவலையே பட மாட்டார். நாங்களே கூட ஞானக்கூத்தனை வைத்து ஆழ்வார்பேட்டையில் ஒரு கூட்டம் நடத்தினோம். ஞானக்கூத்தன் போய் கேட்ட உடனே வர்றேன்னு சொல்கிறார், எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. இதெல்லாம் தவிர இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஒரு கட்டணமும் எந்த எழுத்தாளரும் கேட்கலை. அவர்கள் சொந்த செலவில் தான் வந்துட்டு போனாங்க. நாங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை ஆழ்வார்பேட்டையில் ஒரு முறை ஏற்பாடு செய்தோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மொழியிலேருந்தும் ஒரு கவிஞரை வர வச்சு அந்த மொழி கவிஞரோட தமிழ் கவிஞர்களை உரையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சி. ஆச்சரியம் பாருங்கள், அந்தந்த வேறு சென்னையில் வசிக்கக்கூடிய பிற மொழியைச் சேர்ந்த கவிஞர்களை தொடர்பு கொண்ட போது கூட அவர்களும் வந்தாங்க, பேசினாங்க. சின்னதும் பெரியதுமாக சென்னையில் நடந்த இலக்கிய கூட்டங்களுடைய எண்ணிக்கை 1000. சில நேரங்களில் அந்த கூட்டங்களில் ரொம்ப அபூர்வமாக ரொம்ப அரிதான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு டைமில் முடிவு பண்ணோம், ஏன் இப்போவும் இதே சென்னையிலே அதுலேயும் கூட தென் சென்னையிலேயே நடந்துகிட்டே இருக்கேன், வட சென்னை பக்கம் நடத்தலாமேன்னு. உண்மையில் வட சென்னையிலும் நிறைய நல்ல இலக்கியவாதிகள் இருக்கிறாங்க, கூட்டங்கள் நடத்துகிறாங்க, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, அந்த எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக விமர்சன கூட்டங்கள் நடக்குது, புத்தக அறிமுக கூட்டங்கள் நடக்குது, பெரிய இலக்கிய இரவுகளே கொண்டாடப்படுது. ஆனாலும் கூட அது ஒரு தனித்த மையமாக கருதப்படலை. அப்படி இருக்கக்கூடாது, நாங்களே போய் மண்ணடியில் கூட்டம் நடத்தியிருக்கோம், வேப்பேரியில் போய் கூட்டம் நடத்தியிருக்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் ராயபுரத்தில் போய் நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதுமைப்பித்தனை பற்றி பேசணும். அப்படி பார்த்தா இந்த சென்னையில் பலவேறு காலகட்டத்தில் சின்ன 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 மையங்கள் போல் இலக்கிய கூட்டங்கள் முடிவில்லாமல் நடந்துகிட்டே இருக்கு. அந்த நடந்த இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்ட யாரோ ஒருவன் அந்த உந்துதலால் எழுத்தாளர் ஆகிறான்.
அந்த நாட்களில் விக்ரமாதித்தனுடைய நண்பர்கள் இலக்கிய கூட்டங்களுக்கு வந்தால் கூட்டமே சுவாரஸ்யமாகிடும். ஏன் அப்படின்னா, விக்ரமாதித்தன் வந்து எந்த தயக்கமும் இன்றி யார்கிட்டையும் வெளிப்படையாக கேள்விகளை கேட்கக்கூடியவர். கேள்வி கேட்குறதோட இல்லாமல் அந்த கூட்டத்தையே அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தன்னை மறந்து சிரிக்கவும் வேடிக்கை செய்யவும் செஞ்சிருவார். அப்படின்னா அவருடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கேள்வி எளிமையான கேள்வி தான், ஆனால் அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும். ஒரு கூட்டத்தில் அவர் எழுந்து கேட்டார், இவ்வளவு இலக்கியம் பேசுகிற நீங்கள் ஏன் யாரும் கண்ணாசனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, கண்ணாசன் கவிஞரா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த கூட்டம் நவீன கவிதையை பற்றி கூட்டமாக இருந்தாலும் கூட கண்ணாசனுக்காக ஒருவர் பேசுகிற போது உடனடியாக மற்றவர்கள் எல்லாம் கண்ணாசன் பாடலாசிரியர் இல்லை கண்ணாசன் கவிஞர், உடனடியாக அங்கே ஒரு வாதம் தொடங்கி மனதில் இருந்து விக்ரமாதித்தன் ஏராளமான கண்ணதாசனோட வரிகளை சொல்ல ஆரம்பித்தார். என்ன நடந்தது? வழக்கமாக மௌன வாசிப்புக்கு உட்பட்ட கவிதை ஒரு பக்கம், பாடல் ஒரு பக்கம்னா, இரண்டுலேயுமே இலக்கிய தரமானவர்கள் இருந்திருக்கிறாங்க, நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்காங்கன்னு அன்றைக்கு அந்த நவீன கவிதைக்குள்ளாடி கண்ணதாசனும் ஊடாட தொடங்கிட்டார். இன்னொரு கூட்டத்தில் முத்துசாமி வந்து பேசினார். முத்துசாமி வந்து பேசும்போது உங்களுக்கே தெரியும், முத்துசாமியினுடைய பேச்சுங்கிறது அதுவே ஒரு விதமான ஒரு வகையான ஒரு தனிநபர் நடிப்பு போலது தான். அவர் தன்னை மறந்து அப்படி பேச ஆரம்பித்தார்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேச்சினுடைய ஒரு முடிவற்ற சாலையில் நடக்க ஆரம்பிச்சிடுவார். அன்றைக்கு அவர் ஒரு நாதஸ்வர கலைஞர்களை பற்றி, அதிலும் குறிப்பாக கிராமத்தில் திருவிழாவுக்கு வந்து வசிக்கிற நாதஸ்வர கலைஞர்களை பற்றி பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் முத்துசாமி பேச வேண்டிய விஷயத்தை பற்றியோ அல்லது தன்னை இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தை பற்றியோ மறந்துட்டார். மறந்து அவர் மனதும் அவருடைய அந்த நினைவுகளும் பழைய அந்த நாதஸ்வரம் கேட்ட நாளில் அந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய இசையில் இருந்த நுணுக்கங்கள்னு அப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கால் மணி நேரம் அந்த நாதஸ்வர இசையினுடைய பின்னாடியே சஞ்சாரத்திலேயே இருந்தார். பேசி முடித்த பின்னாடி அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நாம் எங்கேயோ தூரத்தில் போய் வேறு ஒரு உலகத்தில் சஞ்சரித்து திரும்பி வந்துட்டோன்னு சிரிச்சிட்டே சொன்னார், இன்றைக்கி நான் பேச வேண்டிய புத்தகத்துலேருந்து ரொம்ப விலகி போயிட்டேன், இன்னொரு முறை அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன், நல்லா எழுதியிருப்பார் தானே என்று அவரை ஒரு சம்பிரதாயமாக பாராட்டி பேசிட்டு போயிட்டார். அசோகமித்திரனை எப்படி நான் இலக்கிய கூட்டங்களுக்கு கூப்பிட்டுருக்குறேன், அசோகமித்திரன் இலக்கிய கூட்டங்களுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா கூப்பிட்ட உடனே எந்த ஹால் அப்படின்னு கேட்பார். ஹாலை சொன்னோடனே என்னையாது அந்த ஹாலாக அங்கே கொசு கடிக்கீங்க அப்படிம்பார். இன்னும் சில நேரங்களில் சொல்லுவார், எவ்வளோ நேரம் நடக்கும்ன்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி கேட்குறாங்க அப்படின்னு வியந்து கேட்பார். சில கூட்டங்களில் அவர் பேச வேண்டிய விஷயத்தை 5 நிமிடத்துக்குள்ளே 2 நிமிடத்துக்குள்ளே எல்லாம் பேசி முடித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அசோகமித்திரனுக்கு பேச்சு என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, தேவைப்பட்டால் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப அரிதாக இருந்தால் மட்டும் அந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு. அப்படி இவ்வளவு இலக்கியவாதிகள் கலந்துக்கிட்ட கூட்டங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆவணம் இருக்கா? இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஜானகிராமன் வந்திருக்கிறாரு, பி எஸ் ராமையா பேசியிருக்காரு, புதுமைப்பித்தன் பேசியிருக்கிறார், இவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் இந்த நகரத்தினுடைய காற்றில் தான் இருக்குது, மிச்சம் மறந்து போயிடுச்சு. பெரிய பெரிய இலக்கிய கூட்டங்கள்லாம் 2 நாட்கள் 3 நாட்கள்னு மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நடந்து வந்துருந்துருக்கு. அந்த எழுத்தாளர்களினுடைய மாநாடு போல் நடந்து அங்கே பல்வேறு எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. அதுபோல் சென்னைக்கு குந்தர் கிராஸ் வந்தார், பல்வேறு வேறு வேறு நாட்டினுடைய எழுத்தாளர்கள் வந்தபோது இங்கே கூட்டங்கள் நடந்திருக்கு, விவாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களோடு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலே தான் குந்தர் கிராஸ் வந்து இருந்தார், அவர் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். அவர் சென்னைக்கு வந்திருக்கும்போது குந்தர்கிராசை பார்க்குறதுக்கே எவ்வளோ கூட்டம். சரி, சாமர்செட் மாம் சென்னைக்கு வந்திருக்கிறாரு, எத்தனையோ உலகத்தினுடைய முக்கிய படைப்பாளிகள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது சென்னையில் மட்டும்தானா அப்படின்னா, சென்னையில் இலக்கிய கூட்டங்கள் நடத்துறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு முறையான இடம் கிடையாது. இப்போ கவிக்கும் மன்றம் போல் ஒன்று இருக்குது, அந்த மன்றத்தை அவர்கள் வந்து ஒரு சேவையை போல் தான் நடத்துகிறாங்க, ரொம்ப ஒரு அழகான இடம். ஆனால் அந்த மன்றத்துக்கும் பாருங்கள், அவர்களுக்கு நிறைய நெருக்கடி. அவர்களுக்கும் கூட வந்து என்ன அப்படின்னா, போதுமான அளவுக்கு இந்த இலக்கிய நிகழ்ச்சிகள்லேருந்து வருவாய் கிடைக்காது. அப்படி பார்த்தா உண்மையில் இவ்வளவு இலக்கியம் பேசுவதற்கான மனிதர்கள் இருந்தாலும் கூட அந்த வெளி இல்லை. இந்த 5 மாதங்களில் அந்த வெளிக்கு பதிலாக ஒரு மாற்று வெளி உருவாயிருச்சு. என்னென்னா, இனிமேல் எல்லாமே இந்த மாதிரியான ஜூம் ஆப்பில் காணொலி வழியாக அவரவர் இடங்களில் இருந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தித்து எதையும் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு புதிய வெளி உருவாயிருக்கு. இந்த நெருக்கடி தான் இந்த வெளியை சாத்தியப்படுத்தியிருக்கு. நெருக்கடி இல்லாமல் போனால் என்னாகும் தெரியல. ஆனால் இது நிச்சயம் எனக்கு தெரிந்து என்னாகும்னா, எதிர்காலத்தில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து 1000 பேரை எல்லா ஊர்களிலேருந்தும் ஒன்று சேர்க்கிறதுங்கிறது ஒரு எளிய விஷயமாக தான் தருது. சில இலக்கிய கூட்டங்களுக்கு, அதுலேயும் சென்னையில் நடந்த கூட்டங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். போனதனோட முக்கியமான நோக்கம் அங்கே பேசப்படக்கூடிய இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்ல. இலக்கிய நிகழ்ச்சி முடிஞ்சால் ஏற்பாட்டாளர்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க,
அல்லது எங்களை அழைச்சிட்டு போய் ஏதோ எங்களுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்கன்னா அவர்களிடமிருந்து உதவியை கேட்கக்கூட இலக்கிய கூட்டங்களுக்கு போயிருவோம். நாம் நடத்துகிற கூட்டங்களுக்கும் அப்படியான சிலர் வருவாங்க. அதிலும் ஒரு குறிப்பாக ஒரு நண்பர் அவர் இறந்துட்டார். அவர் எல்லா கூட்டங்களுக்கும் வருவார். வந்து எந்த கூட்டத்திலையும் அவர் யார் பேசுனதையும் கவனிக்கவே மாட்டார். கூட்டம் முடிகிற வரைக்கும் அவர் காத்திருப்பதனுடைய ஒரே நோக்கம் அந்த அமைப்பாளரிடமிருந்து 10 ரூபா வாங்குறதும் அந்த 10 ரூபாயை வாங்கி வச்சுக்கொண்டு அவர் போவார். அவர் குடிப்பார், சரி குடிக்கிறதுக்காக வாங்குகிறார். அதை தாண்டி அவரிடம் அவருக்கு ஒரு இது இருக்குது என்னென்னா இலக்கிய கூட்டம் ஏற்பாடுகளிடமிருந்து தனக்கு ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பார். சில நாட்களில் அந்த கூட்டம் நடத்துகிறவர்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா சண்டை போடுவார். எப்படியாவது எனக்கு கொடுங்கம்பாரா 5 ரூபாயாவது வாங்கிட்டு போயிடுவார். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இலக்கிய கூட்டங்களுக்கு வருவது என்பது ஒரு ஆத்மார்த்தமான செயல்பாடு. எங்கேருந்தோ கிளம்பி வந்து எங்கேருந்தோ வந்து பயணித்து நடந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த முகவரியை வச்சுட்டு ஒவ்வொருத்தட்டியாக கேட்டு 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 வந்து கடைசி வரிசையில் உட்காந்துட்டு ஒருவரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் முழு கூட்டம் கேட்டுட்டு போயிடுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் உண்மையிலே என்ன தான் கிடைக்கிறதுன்னு பார்த்தா அவர்களுக்கெல்லாம் இலக்கியம் என்பது வெறுமனாக புத்தகம் அல்ல, கொண்டாடப்படுகிற அல்லது தன்னுடைய நேரத்தை சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல, அதுதான் வாழ்க்கை. இலக்கியத்தின் வழியாக தான் அவங்க வாழ்க்கையினுடைய மேன்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க, இலக்கியத்தின் வழியாக தான் வாழ்க்கையை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா நல்ல அரங்கங்கள் கட்டலாம், அரங்கங்கள் அமைத்து கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கடற்கரையில் அங்கங்கே கவிதைக்கான கூட்டம் நடக்கும், விமர்சனத்துக்காக, அதெல்லாம் நிரந்தரமான செயல்பாடுகளாக மாறலாம். இவ்வளவு மக்கள் வசிக்கிற இவ்வளோ பேர் இருக்கிற சென்னையிலேயே ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு இதுதான் கதி அப்படின்னா வெளியூர்களில் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஆண்டுதோறும் வந்து கலாபெரியா அவர்கள் குற்றாலத்தில் குற்றாலம் கவிதை பற்றியை நடத்தினார். அது தமிழில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அது சில ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கலை. நாங்களே அதுக்கப்புறம் 1-2 குற்றாலத்தில் இதே போல் பயிற்சிகள்லாம் கூட நடத்தியிருக்கிறோம். ஒகனைக்கல்ல இது போல் நடந்திருக்கு, மகாபலிபுரத்தில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, கோவையில், சேலத்தில், பல நகரங்களில் இலக்கியம் சார்ந்த கூட்டங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன போலவே அல்லது எழுத்தை நேசிக்கக்கூடிய யாரோ ஒருவர் எப்போதும் போல் யாராக வந்துட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இது விருப்பத்தை தாண்டி ஒரு பண்பாட்டு விஷயத்தில் எழுத்தாளர்கள், வாசகர்கள், இலக்கியத்தை நேசிப்பவர்கள் கரம் கோர்த்து செய்ய வேண்டிய விஷயமாக இருக்குது. நான் கேரளாவில் திருச்சூருக்கு போயிருந்தேன். அன்றைக்கு விடுமுறை நாள். நான் சென்ற பணி முடிஞ்சிருச்சு. இரவு தான் எனக்கு ரயில். பகலில் என்ன செய்யலாங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு புத்தக கடைக்கு போய் கேட்குறேன், ஏதாவது இலக்கிய கூட்டம் நடக்குமானா சிரிக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை சார், நடக்கும், நடக்கதான் பெரிய ஏற்பாடு செய்து நடப்பாங்க. இங்கே சின்ன சின்ன கூட்டங்கள் நடப்பது அல்லது அங்கே எழுத்தாளர் வருவதெல்லாம் இருக்காதுன்னு. யாராவது எழுத்தாளர்கள் முகவரி கொடுங்க, இருந்தால் சந்திக்கலாமேன்னு கேட்டேன். அவர் 3-4 பேருடைய முகவரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தார். பேசினா ஒருத்தரும் சந்திக்க தயாராக இல்லை. மாறாக அன்று ஆட்டூர் ரவிவர்மா மட்டும் வாங்க வீட்டுக்கு நேரம் அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து 1 மணி நேரம் அவரோட உரையாடிட்டு இருந்தேன். ஆனால் நிச்சயம் தமிழில் அப்படி இல்லை நண்பர்களே. தமிழில் இலக்கியத்தை நேசிக்கிற யாரோ ஒருவர் சென்னைக்கு வந்தால் அல்லது எந்த நகரத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு எழுத்தாளனை, கவிஞனை சந்திக்க பெறுமனா? கண்டிப்பாக சந்திக்கிறாங்க. ஒரு தேநீர் அருந்துகிறார்கள், நேரம் போகுது தெரியாமல் பேசிகிட்டே இருக்காங்க. நானும் தேவதச்சனும் அல்லது அவருடைய நண்பர்களும் கோவில்பட்டியில் மணிக்கணக்காக அப்படி பேசியிருக்கிறோம். அங்கேயே பெரிய கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அப்படி ஒரு முறை உமாபதி அவர்கள் கழுகுமலையில் ஒரு கூட்டம் நடத்தினார், மறக்க முடியாத ஒரு கூட்டம். கதிரேச மலை மேலேயே கூட்டம் நடந்திருக்கு. கோவில்பட்டியில் கோவில்பட்டியிலேயே எத்தனை கூட்டங்கள், எங்கெல்லாம் இடம் கிடைக்கிதோ அங்கெல்லாம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்த இவ்வளோ இந்த 5 மாதங்களுக்குள் சென்னை நகரத்தில் எந்த பண்பாட்டு சார்ந்த நிகழ்வுகளும் நடக்கலை. ஆனால் அந்த இடங்கள், அங்கே நடந்த நிகழ்ச்சிகள், அதில் இருந்த பழைய விஷயங்களை புகைப்படத்தின் வழியாக எடுத்து பார்க்கும்போது மனது தீர்மும் ஆசைப்படுது. அந்த அரங்கத்தில், அந்த மேடையில் விருப்பமான பார்வையாளர்களோடு இன்னொரு உரை நிகழ்த்தணும் அப்படின்னு நிச்சயம் அதுவும் சாத்தியமாகும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் சென்னையில் எங்கே வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தின் மீது பற்றுடையவர்களாக இருந்தால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏதாவது கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது நீங்கள் போகிறதுங்கிறத தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பண்பாட்டு சேவையை ஆதரிப்பதாக அர்த்தம். நிறைய நிகழ்ச்சிகளில் நானும் கலந்துட்டுருக்கிறேன், நீங்களும் கலந்து கொள்வீர்கள். நாம் விரைவில் சந்தித்து நீண்ட ஒரு விரிவான உரையை நிகழ்த்தலாம்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.